தந்தை பெரியார் புத்தக ஆசிரியர் அமரர் கே பி நீலமணி பகுதி 22 படிக்காத மேதை பத்திரிகை ஆசிரியரானார் மக்களின் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேண்டும் என்பதிலும் மக்களை பகுத்தறிவுவாதிகளாக ஆக்க வேண்டும் என்பதிலும் எனக்கு 1925 ஆண்டு முதலே உறுதியான எண்ணமும் ஆசையும் உண்டு தந்தை பெரியார் நாட்டில் நடைபெறும் அன்றாட விஷயங்களை அதிகாலையில் மக்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரே சாதனம் பத்திரிகைதான் நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்பதையும் நாடு நமக்கு என்ன செய்கிறது என்பதையும் பிற பத்திரிகைகள் மூலம் தெரிந்து கொள்வதை விட நமக்காகவும் மக்களுக்காகவும் நாமே ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தால் என்ன என்று ஈவேரா ஆலோசித்தார் இந்த எண்ணம் ஏற்பட்டவுடன் அதற்கான காரியங்களில் தீவிரமாக முனைந்தார் ஈவேரா 1935 ஆண்டு மே மாதம் 2 தேதி குடியரசு என்ற வார இதழை வெளியிட்டார் ஈவேரா இப்பத்திரிகை சாதி சமயம் மதம் அரசியல் இவற்றை கடந்து நடுநிலை செய்திகளை வெளியிடும் என்று ஈவேரா அறிவித்தார் அப்படியே செய்தார் மிக விரைவில் குடியரசு பத்திரிகை பிரபலமாயிற்று சேரன் மாதேவி என்னும் ஊரில் காங்கிரசின் நிதி உதவியோடு வாவே சுப்பிரமணிய ஐயர் என்பவர் குருகுலம் ஒன்றை நடத்தி வந்தார் அந்த குருகுலத்தில் சிறுவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இளம் பிள்ளைகள் மனதில் தேசபக்தி தெய்வபக்தி ஒற்றுமை ஜாதி மதம் மொழி வேறுபாடில்லாமல் ஒருமைப்பாட்டு உணர்வை ஊட்டுவதே குருகுலத்தின் நோக்கம் 1942 தமிழ்நாடு காங்கிரஸ் இயக்கத்தின் செயலாளராக பதவியில் இருந்த ஈவேரா ஒருநாள் சேரன் மாதேவி குருகுலத்தை பார்வையிடச் சென்றார் அங்கு பார்ப்பன சிறுவர்களுக்கு தனியிடம் தனி உணவு கூடம் மற்ற சிறுவர்களுக்கு தனியிடம் தனி உணவு என்று பிரித்து வைக்கப்பட்டிருந்தது இதை கண்ட ஈவேரா திடுக்கிட்டு போனார் சிறுவர்கள் உள்ள குருகுலத்தில் இப்படி ஜாதி பிரிவினையை வளர்க்கலாமா இது சிறுவர்கள் மனதில் ஒற்றுமை உணர்வை கெடுத்து வேற்றுமையை வளர்க்காதா என்று வாவேசு ஐயரிடம் ஈவேரா கேட்டார் உடனே வாவேசு ஐயர் என் தலைமையில் நடத்தப்படும் குருகுலம் இப்படித்தான் நடக்கும் என்று ஆணவத்தோடு கூறிவிட்டார் ஈவேரா இந்த கொடுமையை திருவிக்கா வரதராஜலு நாயுடு போன்ற பெரியோர் நேரில் பார்க்கட்டும் என்று அவர்களை அழைத்து வந்து காட்டினார் அவர்கள் மனம் கொதித்தனர் கேட்டதற்கு அவர்களிடமும் வாவேசு ஐயர் அதே பதிலை தான் கூறினார் உடனே குருகுலத்திற்கு காங்கிரஸ் வழங்கும் நிதியுதவியை நிறுத்துமாறு உத்தரவிட்டார் குருகுலத்தின் செயல்முறையை கண்டித்து ஈவேரா தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து போராட்டம் நடத்தினார் பத்திரிகைகள் குருகுலத்தின் கொள்கையை கடுமையாக விமர்சித்தன காந்தி சமரசம் செய்ய முன்வந்தார் சாதியை ஒழிக்க பாடுபடும் காங்கிரஸில் இருப்பவர்கள் சாதி பிரிவினையை வளர்க்கலாமா என்று கேட்டார் வாவேசு ஐயர் காந்திஜி பேச்சையும் கேட்கவில்லை குருகுலத்தை என் இஷ்டப்படிதான் நடத்துவேன் என்றார் இதனால் கிளர்ச்சி மூண்டது காங்கிரஸ் மானியத்தை நிறுத்தியது குருகுலம் மூடப்பட்டது வாவேசு ஐயரின் பிடிவாதத்தினால் பல இளம் குழந்தைகளின் எதிர்காலம் பாலாயிற்று 1927 ஆண்டு திராவிடன் என்னும் நாளிதழுக்கு ஆசிரியராக இருந்து ஈவேரா அருந்தொன்றாற்றினார் தன் பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் என்னும் ஜாதி பெயரை நீக்கினார் குடியரசை போல் இதிலும் நடுநிலை கொள்கையை பின்பற்றியே காரசாரமான தம் கருத்துக்களை மக்களுக்கு எழுதி வந்தார் ஈவேராவின் பத்திரிகை ஆசை மேலும் அதிகமாயிற்று மேல்தட்டு மக்களுக்கும் தனது கருத்துக்களும் கொள்கைகளும் சென்று எட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் 1928 ஆண்டு ரிவோல்ட் என்கின்ற பெயரில் ஆங்கில பத்திரிகை ஒன்றை தொடங்கினார் மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தனித்தமிழன் நன்றி வணக்கம் Thank you.